தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஓசூர் போயிட்டுருக்க அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்து நம்ம முதல்வர் அவர்களினுடைய மாஸ்க் வந்து கழட்ட சொல்லி உங்களுடைய முகத்தை நேராக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனேயே முதல்வர் அவர்களும் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக அங்கே போன வேலைகளை முடித்துவிட்டு சென்னை திரும்பியதுக்கு பின்னாடி அந்த பெண்ணிடம் வந்து தொலைபேசியில் கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க நம்ம முதல்வர் அவர்கள். அப்போது அந்த பெண்ணினுடைய மகளான 12வது வகுப்பு படிக்கக்கூடிய விஷ்மயா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு லீவு விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் எப்போ சார் எங்களுக்கு ஸ்கூலை ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து முதல்வரிடம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தான் ஆன்லைனில் படிக்கிறீங்களம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல போக, அப்போ அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க, ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக எங்களால் முழுதாக படிக்க முடியலை, அதனால் சீக்கிரமே திறந்தாதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம தமிழகத்தில் ஒரு சில செய்திகள் வந்து நம்மளுக்கு வந்தது. என்னது அப்படின்னா, செப்டம்பர் 1லேருந்தே 9, 10, 11, 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக, இப்போ வந்து பள்ளிகள் அனைத்தையும் வந்து ரெடியாக இருக்க சொல்கிறதாகவும், முன்னெச்சரிக்கையாக எல்லா கட்டுப்பாடுகளுடன் கூடிய கொரோனா விதிமுறைகளுடன் கூடிய அந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு பள்ளிகளை திறக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிருக்கு. இப்போ இப்படி மாணவர்களே வந்து நேரடியாக எப்படா நம்மளுக்கு பள்ளிகளை திறப்பாங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாக அவங்களுக்கு பள்ளி வாசமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் சீக்கிரமே திறந்தால் மாணவர்களினுடைய கல்வி பயிலக்கூடிய அந்த திறன்கள் மேம்படும். அதே மாதிரி சமூகத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து படிக்கிறது வந்து என்னதான் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக படித்தால் கூட நம்மளுக்கு நேரடி வகுப்புகள் மூலமாக படிக்கிறதுக்கு உண்டான அந்த அனுபவங்கள் கிடைக்காது அப்படின்றது தான் உண்மை. என்ன செய்ய போகிறாங்க, எப்போ தான் எல்லாருக்கும் பள்ளிகளை திறக்க போகிறாங்க, இந்த கொரோனா டெல்டா பிளஸ் வகை வேற வருதே, எப்படி வந்து இதை இந்த நிலைமையை நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியலன்னு அதிகாரிகள் எல்லாமே திண்டாடிட்டுருக்காங்க. சீக்கிரமே நிலைமை சரியாகணும், மாணவர்களினுடைய அந்த கல்வி பயிலக்கூடிய முறை மறுபடியும் வந்து மீண்டும் பள்ளிகள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு எல்லோருக்குமே ஆசை இருக்குது. இதெல்லாம் சீக்கிரமே நடக்கிறவங்க கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்மில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.